வெல்கம் பேக் டு சுகன்யா சுரேஷ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலை சிங்கம் மற்றும் சாம்பல் நிற ஓநாய் பற்றி தான் இந்த வீடியோ வழியாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரெண்டு விலங்குகளோட வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த ரெண்டு பேருக்கும் ஃபைட் வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இது வழியாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமா மற்றும் கிரே உல்ஃப் இந்த ரெண்டு விலங்குகளுமே ஒரே மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலையை கொண்டவே, ஒரே மாதிரி நிலப்பரப்பில் வாழக்கூடியவை. பூமா பூனை குடும்பத்தை சார்ந்தது, கிரே உல்ஃப் நாய் குடும்பத்தை சார்ந்ததாக இருக்குது. பூமாவுக்கு இது தவிர கூகர், மவுண்டைன் லயன், பேந்தர் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. ஒரு விலங்குக்கு நிறைய பெயர்கள் இருக்க முடியும் அப்படின்னா அது பூமாவுக்கு மட்டும்தான். அமெரிக்காவில் இருக்கிற பெரும் பூனைகள்லாம் முதல் இடத்துல ஜாகுவாரும் ரெண்டாவது இடத்துல பூமாவும் இருக்குது. இந்த சாம்பல் நிற ஓநாய் வட அமெரிக்கா மற்றும் ஆசிய காடுகளில் அதிகமாக காணப்படுது. இந்த ரெண்டு விலங்குகளுமே மனிதர்களை அட்டாக் பண்ணுறதே கிடையாது, மனிதர்கள்கிட்டருந்து ஒதுங்கி வாழக்கூடியவை. ஆனால் இறைக்கான வேட்டை நடக்கும்போது மட்டும் இந்த ரெண்டு விலங்குகளுமே சாதுவான நிலையிலிருந்து மாறி ரொம்பவே அக்ரஸிவாக இறையை வேட்டையாடக்கூடியவை. கிரே உல்ஃப் பழுப்பு மற்றும் சாம்பல் நிறத்தை கொண்டது, அதோட நல்ல கூர்மையான பற்களையும் கொண்டிருக்கு. ஓநாய்கள் டீம் ஒர்க்கை நம்பக்கூடியவை. ஒரு டீமில் மட்டுமே 15 பேர்லேருந்து 20 ஓநாய்கள் வரைக்கும் இருக்க முடியும். குழுவாகவே செயல்படக்கூடியவை. ஓநாய்கள் நிறைய வாழக்கூடிய இடங்கள்லே எல்லாமே குழு தான், ஒவ்வொரு குழுக்களாக தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி டீமுக்குள்ளே கூட நிறைய சண்டைகள் வரதுண்டு. எந்த டீம் வந்து பெருசு அப்படிங்கிறத பலப்பரிச்சையெல்லாம் ஓநாய்களுக்கு உள்ளே கூட நடக்கும். ஓநாய்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு அருகாமையிலே வாழ்ந்தால் கூட பூமா வந்து ஒரு தனிமை விரும்பி தனியாகவே தன்னோட வாழ்க்கையை நடத்தக்கூடியது. நம்ம வீட்டில் வளர்க்குற பூனையே ரொம்ப பெரிய உடல் அமைப்போடு இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கிறது தான் பூமா. பூமாவோட உடல் ரொம்பவே பெருசு, ஆனால் அதோட முகம் வந்து ரொம்ப குட்டியான ஒரு வட்டமான முகத்தை கொண்டது. சிறுத்தை மாதிரி இதுவுமே வலிமையானது தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டது. பூமாவோட முக்கியமான வேட்டை அப்படின்னா அணில், எலி, ஆடு, மாடு, கழுதை, மான் இந்த மாதிரி சிறிய விலங்குகள்லேருந்து ஓரளவு பெரிய விலங்குகள் வரைக்கும் அதால் வேட்டையாட முடியும். அதுக்கு கூர்மையான பற்கள் மட்டும் கிடையாது, மிக மிக கூர்மையான நகங்களும் அதுக்கு இருக்குது. ஓநாய்கள் கூட்டமாக சேர்ந்து கூட்டத்துக்கே வேட்டையாடுறதுனால பெரிய விலங்கை வேட்டையாடுறது ரொம்பவே எளிதானதாக இருக்குது. பெரிய விலங்கு அப்படின்னா காட்டு எருமை மாதிரி பெரிய விலங்குகளை கூட ரொம்ப எளிதாக வேட்டையாடுது. அடுத்ததான் பூமா. ஆவரேஜாகவே அதோட உடல் எடை அப்படின்னா 68 கிலோ, அதிகபட்சம் 80, அதுக்கு மேலே இல்லை. பெண்ணாக இருந்தது அப்படின்னா 45 கிலோ வரைக்கும் இருக்குது. இனப்பெருக்க காலங்களில் மட்டுமே துணையை தேடி செல்லக்கூடியது. பெண் பூமா 2-3 குட்டிகள் வரைக்கும் மீனக்கூடியது. இந்த குட்டிகள் எல்லாமே 2 வருடங்கள் மட்டும் தாயோடு சேர்ந்து இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. ஓநாய்கள்லே பலவிதமான கலர் இருக்குது. சாம்பல் நிறம், ரெட் கலர், ப்ரௌன் கலர், பிளாக் அண்ட் ஒயிட், இந்த மாதிரி பலவிதமான கலர்ஸில் கிடைக்குது ஓநாய்கள். ஓநாய்கள் யூரோஷியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளிலையும் இது இருக்குது. இது பூமாவை விட உடல் அளவில் சிறியது தான். ஆவரேஜாக 43 கிலோவும் அதிகபட்சமாக 55 கிலோ எடை வரைக்கும் வரக்கூடியது. ஓநாய் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமல், எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணக்கூடியது. இப்படி தான் வேட்டையாடணும் அப்படின்னு எந்த வரமுறையும் கிடையாது, நேரத்துக்கு தகுந்தபடி மாறக்கூடியது. பூமாவும் சமமான அளவு அறிவு கூர்மையுடைய ஒரு விலங்கு தான். அது தனியாகவே இருக்கிறதுனால தனியாகவே எல்லாத்தையும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியது. அதுக்கிட்டேயுமே வேட்டையாடுறதுக்கான பல டெக்னிக் இருக்குது. ஓநாய்கள் சண்டை, இறை, வேட்டை இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப பயங்கரமாக தாக்கக்கூடியது, ரொம்ப அக்ரஸிவாக நடக்கும். அதே மாதிரி தான் பூமாவுமே இந்த மாதிரி சண்டைக்கான தேவை வந்தது அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக தாக்கக்கூடியது. ஆனால் ஓநாய்களுக்கு பூமாவை விட ஸ்டாமினா ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதனால தான் இது கூட்டமாகவே எல்லா விஷயத்தையும் பண்ணுது, கூட்டமாக தான் இதால் வேட்டையாட முடியும், ஏன்னா சீக்கிரமாகவே டயர்டாயிரும். ஆனால் பூமா அந்த மாதிரி கிடையாது. பூமா எவ்வளோ நேரம் வேணாலும் தாக்கு பிடித்து நிற்கக்கூடியது, இறையை எப்படி வேணாலும் வேட்டையாடக்கூடியது, ரொம்ப பலம் வாய்ந்தது தான் பூமா. சாதாரணமாகவே பூமா ரொம்பவே வலிமை உள்ளதாக இருக்குது. மலை நிறைந்த பகுதிகளிலே அதிகமாக காணப்படுறதுனால இதுக்கு மலை சிங்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இருக்கிற தரைவாழ் விலங்குகள்லே உயரமான பகுதிகளிலேருந்து ஜம்ப் பண்ணுறது பூமா தான். மலையோட உயரத்தில் நிற்கும்போது அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணக்கூடியது. 30 அடி உயரத்துலேருந்து ஜம்ப் பண்ணால் கூட அதுக்கு அசால்ட்டாக ஜம்ப் பண்ணும், எந்த விதமான காயமும் அதுக்கு ஏற்படுறது இல்லை. இந்த ஜம்பிங் ஸ்கில் தான் அதோட வேட்டைக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. உயரமான பகுதிகளில் இந்த மாதிரி இருக்கும்போது மற்ற விலங்குகளுக்கு முன்னாடி ரொம்ப சர்ப்ரைஸாக முன்னாடி போய் குதித்து நிற்கக்கூடியது, அந்த மாதிரி தான் வேட்டையாடக்கூடியது. ஸோ மற்ற விலங்குகள் எதிர்பார்க்காத நேரங்களில் இது முன்னாடி வந்து நின்று வேட்டையாடக்கூடியது. மேலிருந்து கீழே குதிக்கிறது மட்டும் இல்லாமல் தரையிலிருந்து இதால 5 மீட்டர் உயரத்துக்கு ஜம்ப் பண்ணவும் முடியும். சண்டையில் தாக்குதல் நடக்கும்போது கூட அடுத்து எப்படி தாக்கலாம் அப்படிங்கிறத இது யோசிக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடியே சொல்லி வச்ச மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி தான் தாக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப வேக வேகமாக தாக்கக்கூடியது. இதோட வேகத்துக்கே மற்ற விலங்குகளால் இதுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. 1 மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பூமாவால் ஓட முடியும். ஆனால் ஓநாய்களால் 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஓட முடியும், அதுவும் குறுகிய நேரத்துக்கு மட்டும்தான். ஓநாய்களோட வாழ்நாள் குறைந்தது 6 வருடங்கள்லேருந்து 13 வருடங்கள் வரைக்கும் இருக்குது. பூமாவோட வாழ்நாள் 8 வருடங்கள்லேருந்து 13 வருடங்கள் வரைக்கும் இருக்குது. பூமா தனக்கு சமமான விலங்குகள்கிட்டேருந்து அச்சுறுத்தல் வரும்போது தன்னோட தற்காப்புக்காக முதல்ல இதுவே ஃபைட்டை முன்னெடுக்கக்கூடியது.
இறுதியாக அதிகபட்ச தந்திரங்கள் அறிவு கூர்மையோட ரொம்பவே கூர்மையான பற்களை கொண்ட ஓநாய்களுக்கும் ரொம்பவே வலிமையான கூரிய நகங்களும் கூரிய பற்களும் கொண்ட பூமாவுக்கும் இடையே சண்டை நடந்தது அப்படின்னா இதுல ரெண்டு பேர்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத பாக்கலாம். ஓநாய்களை விட பூமா உடல் அளவுல பெரியது, அதோட ஸ்டாமினா நல்ல வலிமையான உடல் கட்டையும் கொண்டது. இதனால பூமா வின் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமானது. இது தவிர பூமாவுக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய எதிராளியை எப்படி தோற்கடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வித்தை ரொம்ப நல்லாவே தெரியும். தாக்குதல் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட துளி நேரம் கூட யோசிக்காம செயல்படக்கூடியது. பூமாவோட வேகம், தைரியமான தாக்குதல், கன பொழுதுல தாக்கக்கூடிய திறமை அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல பூமா தன்னோட முத்திரையை பதித்திருக்கு. பூமாவுக்கு பெரிதா எனிமி அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை. அது வாழக்கூடிய இடங்கள்ல அதுதான் உணவு சங்கிலியில முதலிடத்துல இருக்கு. அதனால தனியா வரக்கூடிய ஓநாய்களை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது பூமாவுக்கு ரொம்பவே எளிதான வேலை. ஒன்று அல்லது ரெண்டு ஓநாய்கள் இருந்தா கூட ரொம்ப எளிதா வெற்றி பெற முடியும். ஆனா ஓநாய்கள் கூட்டமா 15 பேர், 20 பேர் அந்த மாதிரி ஓநாய் கூட்டமே இருக்கும்போது பூமா அந்த சண்டையை வந்து தவிர்க்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல பூமா சண்டை போடுறது கிடையாது. ஸோ இந்த ஃபைட்ல வின் பண்றது பூமா தான். பூமா தனித்து இருக்கக்கூடிய விலங்கா இருந்தாலும் தனித்தன்மையோட நிறைய திறமைகளையும் கொண்டிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா பூமா மற்றும் கிரே வூல்ஃப் அதோட வாழ்க்கை மற்றும் ஃபைட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறதுக்காக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மூலமா தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச்.